2019 கடைசி மணித்துளிகள் ஆனாச்சில் ஒரு பதிவு இது. ஸோ புது வருஷ கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ 2019 நமக்கு ஏகப்பட்ட சவால்கள், ஏகப்பட்ட சாதனைகள், எல்லாருக்கும் எல்லா லைஃப்லேயுமே இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் அது கூட குறைய அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். பட் எல்லாருக்குமே இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது இயல்பு. அந்த அளவு வேணால் கூட குறைய இறக்கலாம் மொழிய, ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம். இதுதான் வாழ்க்கை. சந்தோஷம், நம்மளோட சந்தோஷம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? நம்மக்கிட்ட இருக்குதா, வேறு யாருக்கிட்ட இருக்குதா? நம்ம சந்தோஷம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம தான் சில ஓகே உண்மையான சில ஓகே பணக்காரன், உண்மையான சில ஓகே சாதனையாளர், உண்மையான அச்சீவர் அப்படின்னு நம்ம தான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ரேங்கிங் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நமக்கு நாம் எந்த மாதிரி ரேங்கிங் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதான் முக்கியமான ஒரு விஷயமே. ஸோ நம்ம எந்த மாதிரி ஒரு சந்தோஷம் மற்றவங்களுக்கு கொடுக்குறோம், எந்த மாதிரி ஒரு முகத்தை மற்றவங்களுக்கு காட்டுறோம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வச்சு தான் அதே முகம் நமக்கு திருப்பி கிடைக்கும். நம்ம அன்பான ஒரு முகத்தை காமிச்சோம் அப்படின்னா அதே அன்பான முகமாக நமக்கு திரும்பி கிடைக்கும். கோபமான ஒரு முகமாக நம்ம காமிச்சோம் அப்படின்னா அதே கோபமான முகமாக வரும். ஒரு சின்ன உதாரணம், வீட்டில் கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை அப்பா அம்மாவாக இருக்கட்டும், ஒரு கோபமான ஒரு முகத்தை வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம காமிச்சோம், தேவையில்லாமல் நம்ம சிறு சிறு இருந்தோம் அப்படின்னா அது டோட்டல் அட்மாஸ்ஃபியரையே மாற்றும். ஸோ அவங்களுக்கும் சந்தோஷம் பாதிக்கப்படும், நமக்கும் சந்தோஷம் பாதிக்கப்படும். ஸோ ஒரு கோபமான சில ஒரு உணர்வை வெளிப்படுத்திட்டு போனோம் அப்படின்னா நமக்குள்ளே சில சுரக்கக்கூடிய சுரப்பிகள் அப்படிங்கிறது நம்மளோட சந்தோஷத்தை சேர்த்து ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஒரு சயின்டிஃபிக்கல் ட்ரூத் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டிராஃபிக்கில் போய்கிட்டு இருக்கிறோம், தற்செலாக எதிர்த்தாப்பில் ஒருத்தர் சிலக்கே கேர்லெஸ்ஸாக உள்ளே வந்துட்டார். ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு ஷார்ட் டெம்பரில் அப்படி கோவப்பட்டு போயிட்டோம், என்ன ஆச்சு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஞ்சில் கோவப்பட்டுட்டோம் அப்படின்னா அதே கோப ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து சில ஓகே நமக்கும் ஒரு டென்ஷன் உண்டாக்கும், அவருக்கும் ஒரு டென்ஷன் உண்டாக்கும். ஒன்று அவருக்கு டென்ஷன் உண்டாக்கி சில ஓகே அதே கோபம் நமக்கு திருப்பி பிரதிபலனா வெளியே வரலாம், நம்மளையும் பாதிக்கப்படலாம், அவங்களையும் பாதிக்கப்படுற மாதிரி ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். இல்லை அவருக்கு பயந்துக்கிட்டே போகிற மாதிரி ஒரு மன உளைச்சல் நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு அவர் பயந்துக்கிட்டே போனாலும் அதுவுமே ஒரு ராங்கான ஒரு சில ஓகே மன உளைச்சல் ஆகிடுது. ஸோ இப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்மைல், ஒரு செகண்ட் நம்ம வண்டி நிப்பாட்டிட்டு நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம போய் ஒரு செகண்ட் நம்ம நிப்பாட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம காமிச்சோம், அதில் லேசாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அட்மாஸ்பியரே டோட்டலாக வேறு. ஸோ அந்த இடத்துல அவருக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு உணர்வு வரும், நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு உணர்வு வரும். நெகட்டிவ் தாட் அந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறதுக்கு அதில் இடமே இல்லாமல் போயிடும். இவ்வளோதாங்க வாழ்க்கை. ஸோ நம்ம எந்த மாதிரி ஒரு உணர்வுகளை மற்றவங்களுக்கு பகிர்றோமோ அதே உணர்வுகளை நமக்கு திருப்பி கிடைக்கும். பாகைக்காய் விதை விதைக்கிறோம் அப்படின்னா பாகைக்காய் தான் அதில் முளைக்கும். அதில் போய் நம்ம கத்திரிக்காயோ தக்காளியோ ஆப்பிளோ எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கையுமே. ஸோ இந்த ஒரு புது வருஷத்தில் நம்ம வாழ்க்கையில் பணம், அந்தஸ்து, சம்பாத்தியம் எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அது மட்டும் நமக்கு உண்மையான ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ சந்தோஷம் ரெண்டுக்குள்ள இயல்பான தன்மை என்ன அப்படின்னா எதை நம்ம கொடுக்குறோமோ பல மடங்கு நமக்கு திரும்பி வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கோபம் நம்ம இடத்துல காமிச்சோம் அப்படின்னா அந்த கோபம் வந்து சில ரெண்டு பக்கம் உள்ள கத்தி மாதிரி நம்மளையும் காயப்படுத்தும், எது பக்கம் காயப்படுத்துகிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மோசமான ஒரு ஆயுதம். அன்பு அப்படிங்கிறதும் அதே மாதிரி ஒரு ஆயுதம் தான். அன்பை நம்ம வச்சு சில ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதே அன்பு பல மடங்கு சிலருக்கு சந்தோஷம் கொடுக்கும். அவங்கள வச்சு நம்மளை இருக்கக்கூடிய சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன், ஒரு மோட்டிவேஷன், எனர்ஜெட்டிக்கான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத அன்பு கொடுக்கும். ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறத நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், நம்ம வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வுகளை இந்த வருஷத்தில் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த புது வருஷத்தில் நான் சொல்லணும்னு நினச்சி ஒரு தகவல். இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆயுதம். இந்த ஆயுதம் வந்து சிலவுக்கு நிறைய சிலவுக்கு நல்ல ஒரு உணர்வுகளை, நல்ல ஒரு விளைவுகளை, வளர்ச்சியை வாழ்க்கையில் கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் நான் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். அதை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஏ ஹாப்பி, ப்ராஸ்பரஸ், சக்ஸஸ்ஃபுல் சிலவுக்கு 2020. ஹாப்பி நியூ இயர்.